ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையில் திருநாமங்கள் 19 பாசுரம். ஆண்டாள் திருப்பாவையின் கதையை எம்பெருமானின் திருநாமங்களின் மூலம் எப்படி நமக்கு அனுகிரகித்துக் கொண்டு வருகிறாள் என்பதை கடந்த 18 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பாவையின் 4வது காட்சியான 16 பாசுரம் முதல் 20 பாசுரம் வரை ஆண்டாள் கண்ணனுடைய திருமாளிகைக்கு போய் அவனுடைய பரிவாரங்கள் எல்லாரையும் எழுப்புகிறாள். முதலில் மணிவண்ணன் என்று எம்பெருமானின் திருநாமத்தை நமக்கு காண்பித்து கோயில் காப்பானிடத்திலேயும் கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானிடத்திலேயும் அனுமதியை பெற்றுக்கொண்டு அடுத்த பாசுரத்திலே உம்பரு கோமானான எம்பெருமானை அவருடைய தாயார் தகப்பனாரை எழுப்பிவிட்டு பிறகு எழுப்ப முயன்றாள். 18 பாசுரத்திலே பந்தார் விரலி மைத்துனன் என்கிற எம்பெருமானின் திருநாமத்தை கூறி நப்பின்னையுடன் வார்த்தாலாபம் செய்த பிரகரணத்தை சொன்னாள். இப்பொழுது நப்பின்னை எழுந்து வரலாம் என்று நினைக்கிற சமயத்திலே எம்பெருமான் கண்ணன் கொஞ்சம் பொறுத்திருக்கு இருக்க வேண்டும், இந்த பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக பேசுகிறார்கள் என்பதை பார்ப்போம் என்று சொல்லி நப்பின்னை பிராட்டியை தடுத்து விட்டான். அப்பொழுது பிறந்த பாசுரம் தான் 19 பாசுரம். இந்த 19 பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பிக்கும் திருநாமமானது மலர்மார்பா என்பது. எம்பெருமானை மலர்மார்பா என்று அழைக்கிறாள் ஆண்டாள். இப்பேற்பட்ட ஆச்சரியமான அறையிலே குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ற மஞ்சு சயனத்தின் மேலேறி தேவரீர் எழுந்து வெளியே வராமல் மலர்மார்பனாக இருந்து கொண்டு அவ்விடத்திலேயே இருப்பது சரியா என்று பெண்களுடைய கேள்வி. ஏன் இவ்விடத்தில் எம்பெருமானை மலர்மார்பன் என்று அழைக்கிறார்கள்? மலர்மார்பன் என்றால் மிகவும் விசாலமான திருமார்பை உடையவன் என்று அர்த்தம். இவ்விடத்தில் திருமார்பு என்பது ஆகாசத்துக்கே எடுத்துக்காட்டு என்று மிகவும் அழகாக ஆழ்வான் சாதிக்கிறார். கிம் தாத்துர் ககன விதான மாத்திருக்கா என்கிற ஸ்லோகத்திலே எம்பெருமான் பிரம்மதேவனுக்கு சிருஷ்டி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆகாசம் எப்படி இருக்கும் என்று உதாரணம் காட்டும் சமயத்தில் தன்னுடைய திருமார்பை காண்பித்தானாம். நீர் ஆகாசத்தை இப்படி சிருஷ்டிப்பீர் பிரம்மதேவனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருமார்பை காண்பிக்கிறான் எம்பெருமான். திருமார்பில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அலர்மேல் மங்கை உரை மார்பன் அல்லவா இவன், அதனால பிராட்டியார் இருக்கிறாள். அதே போல கௌஸ்துவ மணியானது இருக்கிறது. இந்த பிராட்டியானவள் சந்திரன் போல முகம் உடையவள், சந்திரவதனா, அதனால ஆகாசத்துல சந்திரன் இருக்கிறா போல பிராட்டி இருக்காளாம். கௌஸ்துபமோ மணி, அதுலேருந்து ஒளி வீசறது, அதனால அது சூரியன் போலவாம். அதே போல திருமார்பிலே வனமாலை இருக்கிறது, ஆச்சரியமான புஷ்ப மாலைகள் எல்லாம் இருக்கிறது, மணிமாலைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த மணிமாலைகள் புஷ்ப மாலைகள் எல்லாம் நட்சத்திரங்கள் போல இருக்கிறது அப்படின்னு உபமானமிட்டு தன்னுடைய திருமார்பை பிரம்மதேவனுக்கு காண்பித்து இப்படி ஆகாசத்தை சிருஷ்டிப்பீர் என்று சொன்னான் எம்பெருமான் அப்படின்னு அழகாக ஆழ்வான் சாதிக்கிறார். என்ன பொருள் என்று கேட்டால், இந்த ஆகாசமானது எப்படி எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக் கொள்ளுமோ, எவ்வளவு பரந்ததாக இருக்குமோ, அது எம்பெருமானுடைய திருமார்பிலிருந்து வந்தது, திருமார்பை பார்த்து சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு தெரியறது. ஆக அத்தகைய விசாலமான திருமார்பிலே அவ்வளவு இடம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நப்பின்னை பிராட்டி மட்டுமே அதை அனுபவிக்கும்படியாக இருந்தால் அது எப்படி சரி? மலர் மார்பன் அல்லவோ உன்னுடைய கணவன் அப்படின்னு மைத்தடங்கண்ணியான நப்பின்னை பிராட்டியை பார்த்து சொல்லி, நீ உன் மணாளனை துயிலழ ஒட்டாய்கான் இந்த மாதிரி எங்களிடத்தில் வந்து சேர விடாமல் இருக்கிறது உனக்கு தத்துவம் என்று தகவன்று என்று சொல்லுகிறாள். உனக்கு அது ஸ்வரூபம் இல்ல, நீ கருணையே வடிவம் எடுத்தவள் அல்லவோ, அதனால இந்த மலர்மார்பனான எம்பெருமானை எங்களிடத்தில் வந்து அனுகிரகம் செய்ய நீ விட வேண்டும். ஆஸ்ருத ரக்ஷணத்துக்குனே ஏற்பட்டது இந்த விசாலமான ஹிருதயம், அதனால அந்த ஹிருதயத்திலே அடியோங்களுக்கும் இடம் வேண்டும், மலர் மார்பனை அடியோங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பெண்கள் கேட்டுக்கொண்டார்கள் இந்த 19 பாசுரத்திலே.